ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு சலோரானிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம ஒரு பாரம்பரிய பலகாரம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு பேர் முந்திரி கொத்து, இல்லை சிட்டு உருண்டை சொல்லுவாங்க. இது மின் காலத்தில் என் பாட்டி கூட செஞ்ச ஞாபகத்தில் நான் இந்த பலகாரத்தை செஞ்சுருக்கேன். மின்பலம், இயந்திர கல், அல்ல இடி உரல் வச்சு தான் இந்த பலகாரம்லாம் செய்வாங்க. இப்போ நவீன காலத்தில் நம்ம இயந்திர கல்லோ இல்லை இடி உரலோ பார்க்க முடியாது. ஸோ நான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷமாக இந்த ரெசிபி நான் ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் பாபாஸ் வறுத்த பாசி பருப்பு மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பேக்கெட் அப்படியே பாய்க்கிறேன். இதை நீங்கள் திருப்பி வறுக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே பாய்க்கலாம், ரெடி டு யூஸ். இதுக்கு 2 கப் கருப்பு சீனி, 4 டேபிள்ஸ்பூன் ட்ரை கோகோனட், 4 டேபிள்ஸ்பூன் எள்ளு, 2 டேபிள்ஸ்பூன் சுக்கு ஏலக்காய் பொடி நல்லா அரைச்சி தூளாக்கி வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு. இப்போ முதல்ல நம்ம சீனியை கரைச்சிக்குவோம். ஒரு பாத்திரத்தில் சூடாக்கிக்கோங்க. அதில் 2 கப் கருப்பு சீனியை சேர்த்துருங்க. அது கூடிய தண்ணி வந்து இந்த சீனி முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா வேணும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு போதும். இதை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த கட்டி கட்டியெல்லாம் வந்து கரையணும். ஸோ அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு அந்த கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது வந்து பாகு எடுக்க வேண்டாம், நல்லா கொதிக்க விட்டால் மட்டும் போதும். அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டு வடித்தட்டிடலாம். இன்னும் உள்ள கல் மண்ணெல்லாம் இருக்கும், கொஞ்சம் வடித்தட்டிக்கிங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம ஒரு பேக்கெட் பாசிப்பருப்பு மாவை சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்தது, அதனால் நீங்கள் திருப்பி வறுக்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அது கூடிய ட்ரை கோகோனட், சுக்கு ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், 4 டேபிள்ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறுமோ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த கருப்பு சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் நடுவில் போட்டு அப்படியே லேசாக கிண்டி விட்டுக்குங்க. ரொம்ப சூடாக இருக்க வேணாம், எல்லாம் சூடு போதும். ஸோ நீங்கள் வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அப்படி சீனி ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சூடாக்கி ஊற்றிக்கலாம், எல்லாம் சூடு போதும். போட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன். இது ஒரு பக்கத்து வச்சுருவோம். இப்போ மாவு கரைச்சிக்குவோம். அதுக்கு நான் கொஞ்சம் அரிசி மாவும் மஞ்சள் கலரும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் கலர், நீங்கள் மஞ்சள் தூள் கூட பாய்ச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசறிக்குவோம். ஸோ கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வேணும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட் ஆக்கிக்குவோம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட உருட்டி வச்சுருந்த சிட்டு உருண்டை பாருங்கள், நல்லா காஞ்சி போயிருக்கு. ஸோ அதை பாருங்கள், கல் மாரி
தாங்கி நல்லா கிராஸாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் தான் இருக்கணும். நீங்கள் எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, உடையவும் கூடாது. ஸோ இதை மாவில் கலந்துடலாம். ஸோ ஒரேடியாக போடாமல் தேவையான அளவு மட்டும் போட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ரெண்டாக போடுங்க. போடும்போது ஒரே பக்கத்து போடாமல் எங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று போடணும். அப்போ தான் ஒன்றுக்குள்ள ஒன்றும் ஒட்டாது. ஸோ மாவை கொஞ்சம் ஒதுக்கிட்டு அந்தமாரி ரெண்டு ரெண்டாக போடுங்க. போடும்போது கிட்ட கிட்ட போடாதீங்க, கொஞ்சம் எட்ட எட்ட போடுங்க. இல்லைன்னா மாவோட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் முழுகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மெதுவாகவே இருக்கட்டும், சிம்மிலே இருக்கட்டும். கொஞ்சம் பொறிட்டோம் பாருங்கள், நம்ம எட்டெட்ட போட்டனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரேடியாக போட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அப்புறம் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்தமாரி ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் எட்டெட்ட போட்டு எடுத்துருங்க. நான் இன்னொரு ட்ரிப் போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் எட்ட எட்ட ரெண்டு ரெண்டாக போட்டு விடுங்க. ஸோ இந்தமாரி செய்யும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள், எதுவுமே ஒட்டிக்கலை. ஸோ நம்ம போட்டது ரெண்டு ரெண்டு மட்டும்தான். ஸோ சில பேர் மூணு பேர் கூட போடுவாங்க, அது உங்க இஷ்டம் பாருங்கள். நம்மளோட சிட்டு உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க, ரெண்டு ரெண்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ மாவு வந்து எட்டெட்ட போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு போட்டிங்க ரெண்டு கிடைக்கும், மூணு போட்டால் மூணு கிடைக்கும். இப்போ இதை ஒன்று உடச்சி கட்டுறோம் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குன்னு. ஸோ வெளியில் மாவு தான் கிராஸாக இருக்கும், உள்ளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ருசியாகவும் இருக்கும். நல்லா எள்ளு தேங்காய் போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சீக்கிர வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடியும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.